தக்காளிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வருகை தந்தனர். அப்போது 1 கிலோ தக்காளியை 5 ரூபாய்க்கு நூதன விற்பனையில் ஈடுபட்டனர். இதன் மூலம் சேகரிக்கப்படும் தொகையை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் சு பழனிசாமி கூறுகையில், கடந்த 1 மாதமாக தக்காளி பயிரிட்ட விவசாயிகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை மற்றும் பனியின் காரணமாக தக்காளியில் வெடிப்பு அழுகல் ஏற்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி விவசாயிகளிடம் இருந்து 1 கிலோ 6 ரூபாய்க்கு தக்காளியை வாங்குகிறார்கள். மக்களுக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர். இதனை அரசு முறைப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து தக்காளிக்கு உரிய விலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த வாரம் பெய்த தொடர் மழையின் காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கரில் தக்காளி பருப்பு செய்த பயிரிட விவசாயிகளுக்கு இப்பொழுது ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. தக்காளியை பறித்து விற்பனைக்கு கொண்டு வருமேயானால் வியாபாரிகள் வெறும் 6 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் கிலோ கேட்கிறார். ஒரு டிப்பர் 16 கிலோ 17 கிலோ கொண்டது, வெறும் 70 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் விவசாயிகளிடத்தில் வியாபாரிகள் வாங்குறார்கள். அதை வாங்கி கடைக்கு கொண்டு போய் நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு 25 ரூபாய் 30 ரூபாய்க்கு விற்பார்கள். ஆனால் கடந்த வாரம் எல்லாம் 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு ஒரு கிலோ தக்காளி விற்றது. ஆனால் விவசாயிக்கு என்னென்றால் 6 ரூபாய் 7 ரூபாய் என்பதுதான் விவசாயிக்கு கிடைக்கும். ஆனால் விவசாயிக்கும் கிடைக்கவில்லை, பொதுமக்களுக்கும் கடுமையான விலை உயர்வாக மக்கள் கருதுகிறார். இவ்வளவு செலவு செய்து ஒரு 60 நாள் பயிரிட்ட விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்சம் கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இத்தகைய வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில்தான் ஆங்காங்கே விவசாயிகள் தெருக்களிலும் தோட்டங்களிலும் தன்னுடைய கோபத்தை விவசாயிகள் தக்காளியை பறித்து மார்க்கெட்டுக்கே கொண்டு வரணும், தெருவிலே கொட்டி விடுகிறார், தோட்டத்திலே கொட்டி விடுகிறார்கள், மீண்டும் ஃபேக்டரி வச்சு தோட்டத்தையே அழிக்கிறார்கள். இந்த கோபம் தக்காளி மீது வருகிறது. ஆனால் இவ்வளவு செலவு செய்து 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தே ஒரு 3000 4000 கூட கிடைக்கவில்லை என்றால் இது என்ன பிரயோஜனம்? ஆனால் மக்களுக்கு வெளி மாநிலங்களில் இருந்து மாவட்டங்களில் இருந்து நிறைய தக்காளி வரவிருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்றால், கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தக்காளி நிறைய பயிரிடக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி தான் நம் மார்க்கெட் 1, 2வது ஒட்டஞ்சத்திரம், 3வது கோவை மாவட்டம். இத்தகைய தக்காளி நிர்ணயம் செய்யக்கூடிய மார்க்கெட்டில் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை வேளாண் துறை அதிகாரிகளும் கணக்கில் எடுக்க வேண்டும். விலை ஏறுகிற போது அதை தடுப்பதற்குரிய முறையிலும் அதிகாரிகள் அரசு நடவடிக்கை, விவசாயிக்கும் கட்டுக்கிளியாக வேண்டும், வாங்குற மக்களுக்கும் கட்டுவாணைய முறையில் விற்பனை செய்யப்பட வேண்டும். இத்தகைய முறையில் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு ஆய்வு நடத்த வேண்டும், முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும். கள ஆய்வை வேளாண் துறை அதிகாரிகள் செய்தால் இத்தகைய பாதிப்பிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார். விவசாயிக்கு பாதுகாப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்கின்றோம். அத்தகைய இன்னைக்கு நாங்கள் தக்காளியை கொண்டு வந்து மஞ்சப்பையிலேயே, முதல்வர் சொன்ன அடிப்படையிலே மஞ்சப்பையிலே, பிளாஸ்டிக்கில் அல்ல, மஞ்சப்பையிலேயே தக்காளி பொதுமக்களுக்கு விற்பனை செய்வது, நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கேட்பதற்காக நாங்கள் உண்டியிலும் கை வைத்திருக்கோம். நீங்கள் வாங்குற எந்த விற்பனை அனைத்தும் இது பொதுவான கலெக்டர் நிதிக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும். இந்த தக்காளி பூஞ்சா நோய், அதாவது தொடர் மழையால், மழையின் காரணமாக கடுமையான முறையிலே அது காட்டுக்குள்ளேயே பாதித்து அழுகிவிட்டது. பூஞ்சா நோய், மஞ்சள் பொருளை, கரும்பூஞ்சா, இதை முழுக்கமே கடுமையான பாதிப்பு. இந்த பாதிப்பிலிருந்து விடுவதற்கு உரிய நடவடிக்கை வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வோம்.